ஓம் சாந்தி பாப் தாதாவின் வதன செய்திகள் நம்மை வதனவாசியாகவே ஆக்கியே விடும் என்று குல்சா மூலமாக கிடைத்த தெய்வீகமான வதன செய்தியை கேட்க இருக்கின்றோம் அவர்கள் வர்ணனை செய்யும் போதே நாமும் கூட அனுபவம் செய்யலாம் ஓம் சாந்தி என்று பாப்தாதாவிடம் நான் சென்ற பொழுது எப்பொழுதும் போல் பாபா என்னை தூரத்திலிருந்து தனது புன்னகை மற்றும் திருஷ்டியின் மூலம் சந்தித்தார் நான் அவரது அருகில் செல்லும்போது பாபா கூறினார் இதே பூர்வமாக நேசிக்கப்பட்ட குழந்தாய் வாருங்கள் வாருங்கள் என்றார் எந்த ஒரு செய்தியை எடுத்து வந்துள்ளீர்கள் நான் கூறினேன் பாபா இப்பொழுது அனைவரும் தங்களது ஜோன்களை தடையற்றதாக ஆக்குவதிலும் மேலும் பாபாவிடம் இருந்து நம்பர் ஒன் சர்டிஃபிகேட்டை பெற வேண்டும் என்று தயாராகி கொண்டிருக்கின்றார்கள் இதனை கேட்டு பாபா இதுபோல் கூறினார் குழந்தாய் என்னுடைய காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளையே இப்பொழுதும் நினைவு செய்கின்றார்கள் மேலும் வெற்றியாளராக இருக்கும் பாண்டவர்கள் மற்றும் சிவசக்திகளையே பூஜிக்கின்றார்கள் வெற்றி உங்களது கழுத்தின் மாலையாகும் ஒவ்வொரு குழந்தையின் மீதும் பாப் தாதாவிற்கு ஆழ்ந்த அன்பு என்பது இருக்கின்றது ஏனென்றால் அவர் அறிந்திருக்கின்றார் இவர்கள் கூடியில் சிலராக இருப்பது மட்டுமல்லாமல் அந்த சிலரிலும் சிலராக இருக்கின்றார்கள் என்று ஸ்தாபனை காரியத்தில் ஈடுபட்டிருக்கும் தனது குழந்தைகளை தனது துணைவனாக பாபா பார்க்கின்றார் குழந்தைகளும் தந்தையின் வலது கரமாகவும் அன்புமயமாகவும் சகயோகியாகவும் எக்கியத்திற்கு இருக்கின்றார்கள் மேலும் துவக்கத்திலிருந்து சகயோகி துணையாக இருக்கின்றார்கள் தந்தை தனியாக உலக பரிவர்த்தனை காரியத்தில் ஈடுபடுவதில்லை உள்நாடு மற்றும் வெளிநாட்டில் இருக்கும் அனைத்து குழந்தைகளும் தந்தையுடன் இருக்கின்றார்கள் மேலும் அவருடனே வீட்டிற்கும் திரும்புவார்கள் பிறகு பாபா கேட்டார் எந்த ஒரு செய்தியை எடுத்து வந்துள்ளீர்கள் சாக்கார் பாபா எப்படி குடிலில் அமர்ந்து கொண்டு செய்திகளை பற்றி கேட்டு தெரிந்து கொள்வார் அதேபோல இன்று பாப் தாதாவும் செய்திகளை கேட்டு அறிகின்றார் நான் கூறினேன் அனைத்து குழந்தைகளும் மன்மோகினி பார்க் முடிப்பதற்கு அவர்களது சகயோகத்தை அளித்து கொண்டிருக்கின்றார்கள் சமயத்திற்கு முடிப்பதற்காக அனைவரிடத்திலும் உற்சாகம் என்பது உள்ளது பாபா கூறினார் எனது குடும்பத்தை சார்ந்த ஒன்பது லட்ச குழந்தைகள் எங்கும் உள்ளார்கள் ஒவ்வொருவரின் சகயோகத்தின் விரலின் மூலம் இது ஒன்றும் பெரிய காரியமில்லை இவை ஏற்கனவே முடிந்துவிட்டது போல் ஏனென்றால் ஒவ்வொரு குழந்தைகளும் இதுபோல் அறிந்துள்ளார்கள் நாம் ஒவ்வொரு அடியிலும் ஒவ்வொரு காரியத்திலும் தந்தையின் சகயோகி துணைவர்கள் என்று பிறகு நான் பாபாவிடம் இதுபோல் கூறினேன் இந்த வருடத்தின் சேவையின் தலைப்பானது கடவுளின் சக்தியை அனுபவம் செய்வது அனைத்து இடத்திலும் இருக்கக்கூடிய குழந்தைகள் இந்த ப்ராஜெக்டை துவங்குவதில் தயார் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இதனை கேட்டு பாபா இதுபோல கூறுகின்றார் இப்பொழுதெல்லாம் அனைவரும் அனுபவம் செய்ய விரும்புகின்றனர் இந்த சேவையானது அவசியமானது ஏனென்றால் அனுபவம் அடைந்த ஆத்துமா ஒருபோதும் ஆட்டம் காணுவதில்லை அனுபவத்தின் அதிகாரத்தின் மூலமாக சுலபமாக முன்னேறலாம் பிறகு நான் இதுபோல கூறினேன் பாபா இப்பொழுதெல்லாம் நிறைய குழந்தைகள் தனது உள்ளத்திலிருந்து உறுதிமொழி செய்கின்றனர் தனது சுய முன்னேற்றத்திற்காக பாபா இதுபோல் கூறுகின்றார் குழந்தைகளை வெற்றி அடைவதற்கு திட சங்கல்பத்தின் சக்தி மற்றும் ஒருமுகப்படுத்தும் சக்தி இந்த இரண்டு சக்திகளும் தேவைப்படுகின்றது பின்பு வெற்றி என்பது சகஜமாக ஆகிவிடும் இதனை கூறும்போதே பாபா இதன் கூட மற்றொரு வார்த்தையும் சேர்த்து கூறுகின்றார் உரிமையுடைய குழந்தைகள் மட்டுமே என்று சொன்னார் இதனை அனைவருக்கும் நினைவுபடுத்துங்கள் பாப் தாதா குழந்தைகளிடம் மகிழ்ச்சி அடைகின்றார் ஆஹா என்னுடைய குழந்தைகளே ஆஹா தொடர்ந்து பறந்து கொண்டே மற்றவர்களையும் பறக்க வையுங்கள் ஆசிர்வாதங்களை நிறைத்து கொண்டு அன்பு நினைவுகளை ஏற்றுக்கொண்டு சகார் உலகத்திற்கு நான் திரும்பினேன் இதனுடன் இந்த ஒரு வதன செய்தி முடிவடைகின்றது இந்த ஒரு வதனச் செய்தியின் மூலமாக சுயம் பகவான் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கக்கூடிய சக்திகள் என்னவாக இருக்கின்றது நாம் சுய முன்னேற்றம் அடைய வேண்டும் என்றால் இரு சக்திகள் அவசியமாக இருக்கின்றது ஒன்று ஒருமுகப்படுத்தக்கூடிய சக்தி மற்றொன்று திட சங்கல்பத்தின் சக்தியாகும் இந்த இரு சக்திகளே நமக்கு வெற்றியை சுலபமாகவே ஆக்கி விடுகின்றது ஓம் சாந்த்